உமதன்பு மாறவில்லை, உமதன்பு மறையவில்லை, உயிரே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு இந்த கால வேளையிலே மகிமை உண்டாகட்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். இது அந்த நாளிலேயும் தேவனாகிய கர்த்தர் நமக்காய் கொடுக்கின்ற மிகப்பெரிய வாக்கு தத்துவம். யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தான். எனக்கு அன்பானவர்களே, கிறிஸ்தவம் பிதாவாகிய தேவனுக்கும் அவர் படைத்த மனுக்குலமாகிய மனிதருக்கும் இடையே இருக்கிற ஒரு அன்பின் குடும்ப உறவை காண்பிக்க பிரியமல்லக்கூடியதாய், எந்த அளவுக்கு தேவன் இந்த உலகத்தை நேசிக்கிறார், எந்த அளவுக்கு அவர் பிரியமல்ல மனுக்குலத்தின் மேல் அன்பை செலுத்த விரும்பினார் என்கின்ற வசனத்தை வெளிப்படுத்தக்கூடியதுதான் இந்த யோவான் 3:16. இங்கு தேவனாகிய கர்த்தர் மனுக்குலத்தின் மேல் அவர் வைத்த அன்பை தமது மகனின் மரணத்தின் வழியாக காண்பிக்க விரும்பினார். கல்வாரியின் ஒவ்வொரு காயமும், இயேசுவினுடைய கசையடிகளும், அவருடைய சரீரத்திலிருந்து பிரியமானவர்களே பிக்கப்பட்ட ஒவ்வொரு சதைகளும், அவருடைய கைகளையும் கால்களையும் தொலைத்த ஆணிகளும், அவருடைய இருதயத்தை பிரியமானவர்களே குத்தின ஈட்டியும் இயேசுவின் பாடுகள் மட்டுமல்ல, அது பிதாவாகிய தேவன் இந்த மனு மக்கள் மேல் அவர் வைத்த அன்பு. அநேக மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இயேசு சுவாமினா கிறிஸ்தவர்களுக்கான தேவன் இல்லை, இயேசு சுவாமி இந்த உலகத்திற்கு தேவன் கொடுத்த தெய்வீக அன்பு. அந்த அன்பினால தான், அந்த கல்வாரிக்கு இருக்கிற சக்தி தான் இன்றைக்கும் நம்ம உயிர் வாழ வைத்திருக்கிறது. அந்த கல்வாரியின் மரணம்தான் எத்தனையோ பாவிகளை, அக்கிரமக்காரர்களை, பிரியமானவர்களே கொலைக்காரர்களை, தீவிரவாதிகளை, பிரியமானவர்களே விபச்சாரிகளை, வேசிகளை, பலவிதமான தவறுகளில் இருந்தவர்களுடைய தவறுகளுக்கு மனஸ்தாபப்பட வைத்தது. அப்பா, என்னை எவ்வளவு நீர் நேசிக்கிறீரா, இயேசுவின் மரணம் என்னை நேசிக்கவா. ஆமே. எனக்கு அன்பானவர்களே, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மக்களும் இயேசுவின் அன்பை ருசித்தவர்கள். இன்னைக்கு உலகத்தில் எவ்வளவு மக்கள் இருக்கிறார்கள் இந்த அன்பை தெரியாமல், அவர்களுக்கு இந்த அன்பை குறித்து எடுத்து சொல்வோம். சபைகளிலே இப்பொழுது மறந்து போன வசனம் இது. சுவிசேஷத்தை சொல்லுகிறவர்கள் மறந்து போய்விட்ட வசனம் இது. மீண்டுமாக உலகத்திற்கு இதை ஞாபகப்படுத்தி, எத்தனை உபத்திரவங்கள் இருந்தாலும் பிதாவின் அன்பை கல்வாரியின் வழியாய் காண்பித்து ஒருவனாகிலும் கெட்டு போகாமல் அல்லது நித்திய மரணத்தை அடையாமல் அவரை தந்தருளி இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். இந்த சத்தியத்தை கேட்கிற யாராகிலும் என் அன்பு சகோதரர்கள் இருப்பீங்களே, ஆனால் உங்க உள்ளத்தை திறங்க, நீங்கள் அழிந்து போகாத வாழ்க்கை வாழ்வீர்கள். ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, பாவிகளாகிய என் மேலும் எங்கள் மேலும் நீர் காண்பித்த அன்பு பெரியது. எங்களைப் போல எத்தனையோ மக்கள் உங்களை அறியாமல் இருந்தார்கள், இருக்கிறார்கள். அவர்களை கர்த்தர் ஆண்டவரே உமது மகனின் மரணத்தின் வழியாய் மீட்டுக் கொள்ளும். அவர்களும் உமது அன்பை ருசிக்கட்டும்.
இந்த ஜெபத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் ஆத்தம பாரம் நிறைந்தவர்களாய் ஆத்தம ஆதாயம் செய்யட்டும். தேவன் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். உம்மோரே பேரான குமாரனை தந்து இவ்வளவாக என்னில் அன்பு கூர்ந்தீரே. God bless you, church. Have a blessed day. Amen.